நண்பனிடம் நான் கை குலுக்கையில் நேசம் குறையாத கனவு தோழன் வேணும். நேசம் போது அதெல்லாம் படுத்துறது. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஒரு 5-10 ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும். ஒரு ஆணை வர்ணித்து கவிதை சொல்லுங்கள். இங்க இருக்க யாரை வேணாலும் நீங்க வர்ணிக்கலாம், இல்ல யாரோ ஒருவரையும் நீங்கள் வர்ணிக்கலாம். இட்ஸ் அப் டு யூ. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த பொண்ணு என் பக்கத்துல வந்து திடீர்னு என்ன பார்த்து ஐலேவ் சொல்லி ஒரு கிஸ் பண்ணி நீச்சு வச்சுக்க, நீ மனசு உடஞ்சு மூஞ்சில தாடிட்டே வச்சிடக்கூடாது. காவியமே காகிதமாக மாறி அவன் கண்கள் பேசும் புதுமொழி கண்டு ரசித்து நின்றது. என்னடா பால் விளம்பரத்து வேற பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சிருக்கிற. வானவில் வண்ணத்தில் கருப்பில்லை போ, உன்னை பார்க்காமல் கடவுள் வைத்து விட்டான், பார்த்திருந்தால் அவன் உதிரத்திலும் சேர்த்திருப்பான். டேய் உடும்ப மரவட்ட மாதிரி உனக்கு மசால் வட்ட சைஸ்ல எங்கேயோ ஒரு மச்சம் இருக்கடா. ஒண்ணும் இல்லடா, உன் கலருக்கு தெரியாது மச்சி. புரியல சார். அந்த பிள்ளை கேளு. புரியல கருப்பிள்ளை போ, உன்னை பார்க்காமல் கடவுள் வைத்து விட்டான், பார்த்திருந்தால் அவன் உதிரத்திலும் மை சேர்த்திருப்பான். இதையெல்லாம் கேட்க கூடாது என்று தான் காது ரெண்டையும் பொத்துறா மாதிரி முண்டாசு கட்டிருக்கியா பாரதியாரு. உதிரம் என்றால் என்ன? உதிரம் ஹைட் சார். ஹைட்டா? அது உயரம். சரி பரவாயில்ல, ஆனா உதிரம் தெரியாத ரத்தம் என்ன எல்லாம் நானா பரிசுக்கா போய்கிட்டு இருக்கேன், பாடம் நடத்திக்கிட்டு இருக்க. மொழிகளால் பரிமாறும் முன் கண்களால் கலைத்து விட்டோம். என்ன ஏழை வேணாலும் பண்ணிட்டு போ, ஆனா வெக்க மட்டும் படாதரா. அந்த கர்மத்தை என்னால பார்க்க முடியல. திரும் எதற்கு உன் சிரிப்பு இருக்கும் பொழுது. ஐயோ ஐயோ வெக்கத்த பாரு, வரும்போது சிங்கிளா வரீங்க, போகும்போது ரெண்டு பேரா சேர்ந்து ஊரை விட்டு ஓடி போயிருக்கேன். காற்றை காதல் தூகுதாக அனுப்பி காலம் காலமாய் காத்திருக்கிறேன், என்னுள் இருக்கும் என்னவனுக்காக. எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. படபடன்னு இருக்கா அவன் லெஃப்ட் ஹேண்ட புடிச்சுக்கங்களேன், இங்க புடிச்சு புடிச்சு புடிங்க, எனக்கு பதட்டமா இருக்கு. இன்னும் ஒரு வாட்டி சார். இந்த முறப்பிரகாரம் சொல்லி வர்றது பெரிய சாதனை, இதை மறுபடியும் மோலன் சொல்லணும் என்ன அர்த்தம்? நீ வெட்கத்தில் சிரிக்கும் பொழுது உன் மீசையின் ஓரம் ஒரு பூ பூத்து விடுகிறது. ஆஹா, நாகூர் பிரியாணி உளுந்தூர் பேட்டையில இருக்கிற நாய்க்கு தான் கிடைக்கணும்னு எழுதியிருந்தா அதை யாராலையும் மாத்த முடியாது. ஆக்சுவலா ஆண் யோசிச்சு பாருங்களேன், ஆக்சுவலா ரொம்ப காலம் கொடுத்து வைக்கல, இதுல ஆணுடைய வெட்கம்ங்கிறது ரொம்ப அழகானது. யாப்பா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இனிக்கும் கட்கண்டும் இம்சையாகி விட்டது நீ இமைக்கின்ற கண்கண்டு. ஆகா, சொன்னது நல்லா இருந்துச்சு. ஓகே அர்த்தம் சாரி எனக்கு தெரியாது. கண் அசைக்கிறது அப்படி அவங்களுக்கு இரிட்டேஷனா இருக்க மாதிரி. அடே 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 என்னடா டேய் டேய் டேய், நீ நிக்க வேண்டிய இடம் எது இல்ல, போய் கக்கசில போய் நில்லு. ஓகே பா. நீ சொல்றத பார்த்தா எனக்கு எப்படி புரியுதுன்னா, கல்கண்டு சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது அப்படிங்கற ஒரு டோன்ல இருக்கு சார். இந்த இடத்துக்கு காமெடி தேவை இல்ல. காமனா எழுதி இல்லன்னு நினைச்சேன், பட் இப்ப அவர் அந்த சாண்டில் ஷர்ட் வைக்கப்பட்டார்ல, சோ அதுக்காக ஒரு கவிதை. என்னடி வாய்ஸ் இது? கட்டம் போட்ட சட்டைக்குள் என்னை கட்டி போட்டு விட்டாய், கட்டவிழ்க்கு எப்போது வருவாய். வாயிலிருந்து வர்ற வாட்டர் ஃபால்ஸ் க்ளோஸ் பண்ணு. ஆண்கள் அப்படினாலே அவங்க கட்டுக்கோப்பான உடலமைப்பு அப்படினு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, பட் தொப்ப கூட ஆண்களுக்கு அழகுதான். நீயா மனிதர் உருவத்துல ஊருக்குள்ள திரியற? இவங்களே ஒவ்வொருத்தர் சொல்லும்போது ஒவ்வொருத்தரோட புருவமும் ஒரு ஒரு கதை மாதிரியே சொல்லுச்சு. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. பறந்து எரிந்து மீண்டும் பிறந்து யாண்டும் பறக்கும் ஃபீனிக்ஸ் பறவை நான். இவ மட்டும் அப்படி பேசிட்டு இருக்கா, தமிழ்நாட்டுல முக்காசி பொண்ணு அப்படி தான்டா பேசிட்டு இருக்காளுங்க. வேண்டி மாட்டிக்கொண்டேன் உன் இதயத்தை சிறையாக்கி, எப்போது வந்து இந்த கூண்டினை கூடாக மாற்ற போகிறாய். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. புரியாத மொழிகள் பேசும் உன் விழிகளின் அகராதி எங்கே கிடைக்கும்? உன் இமையில் கிடைக்கும். அடரா அடரா நிலா, ஜப்பான்கார என்னனமோ கண்டுபிடிக்கிறா, நாய் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து பாரு. அந்த புத்தகமாக நான் இருக்கிறேன், வரிகளாக நீ வரியா. புத்தகமாக நான் இருக்கிறேன், வரிகளாக நீ வருவாயா. சாமி என்ன நீ மடுபட்டியாவே நினைக்கிறேன்னா, உன்னை குலக்கட்டே நினைச்சிருவாடா. வலியக்க வந்த வாழைப்பழத்தை தோளோட நசுக்கணும் முழுங்கு.
எழுதுகோள் வைத்து காத்திருக்கிறேன், எழுதுவதற்கு மைதான் இல்லை. நசுங்கி போன வாய வச்சுன்னு நான் முத்துக்குமார் கவிதை பேசுறேன். காப்புடன் பூட்டிய நிதத்தை தந்து செல்வாயா. டேய் ஒன்றை தாண்டா கேக்குது, சொல்லி தோலனா. இது வேற ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த ரொமான்ஸ் நீ தான் டைரக்டரா? கண்களால் கட்டியணைத்த கதகதப்பில் காலம் கடந்து கதைத்து போகலாமா? சைக்கிள்ல வந்தவனுக்கு எவ்வளவு பெரிய சான்ஸ்? கண்களால் மட்டுமல்ல உடலாலும் சேர்த்து கட்டிக்கோள். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நீ பேசாதடா, ஆபத்தா இருக்கு. நீ வெக்கப்பட்டுட்டே இரு, அதான் அழகாவும் இருக்கு. பொறாம லைட்டா என் ரசனையின் விரிவாக்கத்திற்கு துண்டு பிரசுரம் ஆவாயா? என் ரசனையின் விரிவாக்கத்திற்கு துண்டு பிரசுரம் ஆவாயா? அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸ்ங்க. அப்போஸ்னா ஆமான் அர்த்தம். டோன்ட் நோ இங்கிலீஷ். ஐம்பெரும் காப்பியன் தாண்டி ஆறாம் காப்பியமாக மாறுவேன். என்ன செய்ய சொல்லும், எவ்வளவு கஷ்டம் இல்ல என்னை வச்சு ஒன்னு காமெடி கிமெடி பண்ணலையே. சிற்பிக்கேற்ற பாறையாக காத்திருக்கிறேன், காதல் என்னும் ஒளியோடு வருவாயா? நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே? இல்ல சார். உன் பாத சுவடை மட்டும் நான் தொடர நினைக்கிறேன், பின்தொடர நினைக்கிறேன். யார் பிழை? இந்த இடம் தான் தெரியாத மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. நம் இருவரை சேர்த்த இந்த நீயா நானாவின் பிழை. இப்படி முடிவு பண்ணிட்ட, நீங்க சேர்ந்துட்டீங்க. எப்படியோ ஒரு வழியா செட்டப் பண்ணி முடிச்சாச்சு. நான் இப்ப ஒரு ஆண் பத்தி எழுதுறேன், காதல் பத்தி எழுதுறேன், முதல் முத்தம் பத்தி எழுதுறேன், எல்லாத்த பத்தியும் எழுதுறேங்கிறப்ப நான் கவனிக்கப்படுறேன். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்ல. ஓ மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர. மோதிர கையில குத்தவா? அல்ல ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே. போடா போ, ஒரு குத்து குத்துனே. அப்படியா?